ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ம டுடே ஸ்க்ராப்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் பேப்பர் ஃபோல்டர் ஆர்கனைசர் தாங்க பண்ண போகிறோம் ஸ்கூலெல்லாம் ரியோப்பன் இல்லையா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஸ்கூல் ரியோப்பன் பண்ணிட்டாங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பீங்க ஓகே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து திரும்பவும் கொண்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ஃபோல்டர் ஆர்கனைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருந்திருக்கேன் ஓகேங்களா ரெட் கலர் பேப்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு நைன் சென்டிமீட்டர் அளவுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவன் சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம லெவன் சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அதிலிருந்து ஒரு நைன் சென்டிமீட்டர் திரும்பவும் லெவன் சென்டிமீட்டர் ஓகேங்களா நான் சொல்லுவேன் புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் சென்டிமீட்டர் லெவன் சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி நாலு இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா சேம் மாதிரி வந்து சும்மா வந்து ஸ்கேல் மட்டும் வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் ரீபன் பண்ணுறாங்க நிறைய ஸ்கூல் சப்ளைஸ் போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஓகேங்களா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன கலர் பேப்பர் விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஒரு பேப்பரில் மட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல இன்னொரு பேப்பர் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் ஸ்கேல் வச்சுட்டு அழகாக நான் ஃபோல் பண்ணிட்டு பாருங்க வந்து அழகா இம்ப்ரெஷன் தெரியுது இல்லையா இது நமக்கு இம்பார்ட்டன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துக்கணும் கரெக்டாக இப்போ இதில் வந்து வெறும் இந்த பேப்பரில் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபோல்டர் அந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம வந்து ஷீட்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொக்கே பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஷீட் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபோர் ஷீட்டை விட கொஞ்சம் பெருசாக ஓகேங்களா அதாவது கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு வச்ச வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தெரியும் அந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மடைச்சு நம்ம ரெட் கலர் பேப்பரோட சேர்த்து ஓட்டணும் ஓகேங்களா இப்போ இந்த பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சார்ட் இருக்கும் இல்லையா வச்சு கூட நீங்கள் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சார்ட்டில் பண்ணிவிட்டு மேலே கூட நீங்கள் எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஃப்ளார் வரைஞ்சு கூட அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஓகேங்களா கலர் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும் கலர் பேப்பருமே இல்லை அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் நான் பண்ணுற இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா சார்ட் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்த அந்த ரெட் பேப்பர் இருக்குது இல்லையா ரெட் கலர் பேப்பரை அதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த ஷீட்டில் வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம பேப்பர் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நல்லா மடிச்சுட்டு இந்த ரெட் கலர் பேப்பரோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிக்கணும் ஓகேங்களா இது இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் மடித்து அப்புறம் இதோட இந்த இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரொம்ப கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் இருக்கும் இல்லையா இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஒழுங்காக ஒட்ட வராது அந்த பேப்பர் பிரிஞ்சிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாலு கார்னரையும் அந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை மடிச்சு மடித்து நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம் அந்த பேப்பரோட சேர்த்து ஓகேங்களா இந்த பேப்பர் ஆர்க ஃபோல்டர் ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா திங்ஸ் வைக்க முடியும் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிருக்கிறேன் ரொம்ப ஈஸியாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்தோன்னே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஓகேங்களா எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் அப்போ சொல்லலாம் இது நானே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு கேட்பாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர் ஆர்கனைசர் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெகுலர் பேப்பரில் நம்ம மடிச்சு கொடுத்த இம்ப்ரெஷன் வந்து அதில் தெரியும் அந்த இம்ப்ரெஷன் வச்சுட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஷீட் வந்து நம்ம அந்த பொக்கே ஷீட் ஓட்டிருக்கோம் இல்லையா ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் திரும்பவும் அதே இம்ப்ரெஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை மடிச்சு கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சார்ட் பேப்பரில் பண்ணுறீங்கன்னா சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி வச்சு மடிச்சு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து இம்ப்ரஷன் நல்லா வந்துடும் இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பாருங்க இந்த அளவுக்கு வச்சு ஃபோல்டு பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்மளுடைய பென் பென்சில் ஸ்கேல் எல்லாம் வைக்கிறதுக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா உள்ளெல்லாம் ஒட்டும் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் பார்த்தீங்கன்னா அதில் மார்க்கர் வச்சு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு என்ன பென் யூஸ் பண்ணுறீங்க அந்த பென்சிலு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா மார்க்கர் இந்த மாதிரி இல்லையா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஏ ஃபோர் ஷீட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நார்மலான ஏ ஃபோர் ஷீட்டு தான் அந்த நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எந்த பெண்ணை வந்து இந்த ஃபோல்டர் ஆர்கனைசரில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பெண்ணை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க அந்த பெண்ணு மேலேயே இந்த ஏ ஃபோர் ஷீட் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இல்லையா இதை வந்து சுற்றியில் ரவுண்டாக அந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பேப்பர் வந்து நீளமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி ஒட்டிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி எத்தனை பெண் வைக்க போறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு மார்க்கர் வைக்கிற அளவுக்கு எனக்கு கிடைச்சது சப்போஸ் பெண் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கூட வைக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணிருக்க எல்லா ரவுண்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு திரும்பவும் இதில் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல நம்ம வச்சு ஒட்டிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த இடத்துல பெண் வைக்கிறதுக்கு தேவையான பிளேஸ் வந்து வந்து நம்ம ரெடி திரும்ப வந்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து ஒரே ஒரு ஏ ஃபோர் ஷீட் தான் அதையே வந்து எந்த அளவுக்கு நான் வேஸ்ட் கரெக்டாக கரெக்டாக வந்து கட் பண்ணி இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பிளேஸில் வந்துட்டு சிசரு இல்லாட்டி கட்டர் இந்த மாதிரி நம்ம எதாவது வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் அதையும் கரெக்டாக நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற சீட் வந்து கீழே கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் இடத்துல இருந்து மேலே நோக்கி கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வி ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா இந்த மூணு கார்னர் ஏஜஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக மடித்து கொடுத்துக்கோங்க மடிச்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மேல் சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம அடிச்சு கொடுத்ததுல வெளியில் மாதிரி இருக்கும் அதை லைட்டாக கட் பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சு கொடுத்த பிளேஸ் இருக்கு இல்லையா அதில் மட்டும் தான் ஃபெவிகால் போடணும் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக நம்ம எதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டிங்க ஒட்டிட்டிங்கன்னா இது பார்க்கறதுக்கு பேக்கெட் மாதிரி வந்துடும் ஓகேங்களா பேக்கெட் மாதிரி வந்துருச்சுன்னா இதில் வந்து இந்த மாதிரி வந்து கட்டரு அந்த மாதிரி சிசர் எதாவது நீங்கள் குட்டியாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து சிசர் சாரி அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னரு அதுக்கப்புறம் வந்து எரேசர் வைக்கிறதுக்கு தேவையான பிளேஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்குமே பார்த்திங்கன்னா அதே ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பேப்பரை வச்சு அந்த பொருள் மேலே வச்சுட்டு மெஷர் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் வைக்கிறதுக்கு தேவையான பிளேஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எரேசருக்கு வைக்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த எரேசர் பார்த்திங்கன்னா ரொம்ப அறுத பழசாக இருக்கும் பார்த்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி பல எரேசர் வந்து நிறைய இருக்குது ஓகே நிறைய எரேசருக்கு இதெல்லாம் தீர்த்து புதுசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால புதுசு எதுவும் வாங்கல அதனால இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நான் பண்ணி ஓகேங்களா எரேசர் வந்து கொஞ்சம் பழசாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஷார்ப்பனருக்கு ஓட்டுனமோ சேம் அதே மெத்தட் தான் எரேசருக்கும் பேப்பர் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பார்த்து ஒட்டிக்கோங்க மெஷர் பண்ணிட்டு இப்போ எரேசருக்கும் ஷார்ப்னருக்கும் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எம் இருக்குது இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கேல் சைஸ் ஸ்கேல் வச்சுருப்போம் இல்லையா ஸ்கேல் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்க போகிறோம் இதுவும் சேம் அதே மெத்தட் தான் சென்டர் பிளைஸ் வந்து நம்ம சிசரை கட்டர் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா அதே மாதிரியே தான் கொஞ்சம் பெருசாக ஓகேங்களா பெரிய பெருசாக பேப்பராக அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு நம்ம ஆசிஷன் நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் மடித்து கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் மடித்து கொடுத்துட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே எடுத்து ஒட்டிக்கலாம் இதில் மேலே மடித்து கொடுத்ததுல அந்த குட்டியே ஒரு பீஸ் வெளியில் தெரியும் பாருங்க அதை நான் கட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் நீங்கள் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேல் வைக்கிறதுக்கு தேவையான பிளேஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நான் அதை ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா ரியலாக பவுச் எப்படி இருக்குமோ ரியலாக வந்து ஒரு ஃபோல்டர் ஆர்கனைசர் எப்படி இருக்குமோ சேம் அதே மெத்தடில் ரொம்ப நீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவையானது பண்ணணும் இல்லையா அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அதே ஏ ஃபோர் ஷீட்டு தான் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏ ஃபோர் தான் அது ஒன்றை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி வேஸ்ட் ஆக்காமல் வந்து நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இந்த மெஷ் இந்த ஏ ஃபோர் ஷீட்டை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல் பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது ரெண்டாக ஜாயின் பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம் இது கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கணும் இந்த பிளேஸ் ஓகேங்களா நம்ம சிங்கிள் பேப்பரில் பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் இருக்காது சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா வச்சுட்டு நம்ம அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த பிளேஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி இதில் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேஸ் லேப்டாக சென்டரில் வர மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம ஒட்டி ஒட்டிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு பிளேஸு இது நம்ம ஒட்டிட்டோம் அடுத்து வந்து இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து ஒன்று குட்டியாக ஒன்று பண்ணணும் இல்லையா அதுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏ ஃபோர் ஷீட் எடுத்துட்டு திரும்பவும் வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து சென்டரில் பண்ணிட்டு சென்டர்ல அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்க போகிறோம் இந்த ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு திக்னஸ் இருக்கணும் ஓகேங்களா இருக்கிற வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது கரெக்டாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரெண்டு கார்னர்ஸும் மடிச்சு விட்டுட்டு நம்ம மடிச்சு விட்ட கார்னரில் வந்து அப்ளை நம்ம ஒட்டணும் ஓகேங்களா எல்லாத்திலையும் நம்ம மடிச்சு விட்ட பிளேஸ் பார்த்தீங்கன்னா கீழே குட்டியு தெரியும் அந்த பிளேஸ்ல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க இது வந்து கொஞ்சம் காய்ட்டும் ஓகேங்களா காஞ்சிருச்சுன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடும் நமக்கு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் பார்த்தீங்கன்னா மூணு மார்க்கர் வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஸ்கூலுக்கு என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு பென்னு பென்சில் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பொருளை வச்சு மார்க் பண்ணி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிளேஸ் வந்து ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டர் வச்சு காட்டுறேன் குட்டியாக சிசர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எரேசரு ஷார்ப்னர் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்கேல் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளோட பேப்பர் ஃபோல்டர் ஆர்கனைசர் வந்து எந்தளவுக்கு நீட்டாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு இது பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் வந்து ரொம்ப சூப்பராக அந்த இந்த ஆர்கனைசன் வந்து நீங்க ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய குட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் சார்